வீரர்களை கோலிக்கு சரியாக பயன்படுத்த தெரியவில்லை என இந்திய அணியின் முன்னாள் பவுலர் அஜித் ஹகரகர் விமர்சித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 4 போட்டிகள் முடிந்துள்ளன. இன்னும் 1 போட்டி எஞ்சியுள்ள நிலையில் இங்கிலாந்து அணி 3-1 என தொடரை வென்றுவிட்டது. முதல் 2 போட்டிகளில் தோற்ற இந்திய அணி 3வது டெஸ்ட் போட்டியில் அபாரமாக ஆடி வெற்றி பெற்றது. தொடர் தோல்வியிலிருந்து மீண்ட இந்திய அணி அதை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 246 ரன்களும் இந்திய அணி 273 ரன்களும் எடுத்தன. 27 ரன்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை ஆடிய இங்கிலாந்து அணியை 200 ரன்களுக்கு உள்ளாக சுருட்டியிருந்தால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கலாம். அதற்கான வாய்ப்பும் இருந்தது. ஆனால் பவுலர்களை சரியாக பயன்படுத்தாததால் தான் அந்த அணி 2வது இன்னிங்ஸில் 271 ரன்களை குவித்தது. கோலி பவுலர்களை சரியாக பயன்படுத்துவதில்லை என்ற விமர்சனங்கள் ஏற்கனவே பல முறை எழுந்துள்ளன. இந்த நிலையில் இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் வீரர் அஜித் அகரகர், 2வது இன்னிங்ஸில் கோலி பவுலர்களை சரியாக பயன்படுத்தவில்லை, முகமது சமி மிகச்சிறந்த பவுலர், புதிய பந்தில் அவரை அதிகமாக வீச வைத்திருக்க வேண்டும், ஆனால் புதிய பந்தில் ஹர்திக் பாண்டியாவையும் அஸ்வினையும் அதிகமாக வீச வைத்தார் கோலி. 2வது இன்னிங்ஸில் பவுலர்களை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் சமியை நன்றாக பயன்படுத்தி இருக்கலாம். அதை விடுத்து 31 ஓவர்களுக்கு மேலாகத்தான் சமியை கோலி பந்து வீச அழைத்தார். சமியை இன்னும் அதிக ஓவர்கள் வீச வைத்திருக்க வேண்டும் என ஹகர்கர் கருத்து தெரிவித்துள்ளார். வீரர்களை பயன்படுத்துவதில் கோலி இன்னும் தேர வேண்டும் என்பதே அகரகரின் கருத்தாக உள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.